ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைதி. நான் உங்க வைஷு. ஸோ இந்த வீடியோவில் வந்து புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க யாத்திசை அந்த படத்தோட ரிவ்யூ, அதை பற்றி அலச தான் போகிறோம். ஸோ நாங்கள் இந்த படத்தை எங்கே பார்த்தோம்னா விஜயா பார்க் தேட்டர்ஸில் தான் பார்த்தோம். இந்த தேட்டர் வந்து புதுசாக வந்து ஈசிஆரில் விஜிபி கோல்டன் பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடையாது. ஈசிஆர்னாலே வந்து நம்ம தேட்டர்னா மாயாஜால் தான் எல்லோரும் அதுதான் மைண்டுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பிவிஆர் வந்தது. ஸோ இது வந்து பிவிஆருக்கு முன்னாடியே வந்து கரெக்டாக விஜிபிக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போதைக்கு பார்க்குறதுக்கு சீட்டு தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் வந்து என்ன தான் நீங்கள் அப்படி இப்படின்னு ஓப்பன் பண்ணாலும் அந்த தியேட்டர் போறதே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த எதுக்கு பாப்கார்ன் அதே மசாலாலாம் இருக்கு. பட் அந்த பட்டர் ஊற்றி அதெல்லாம் கிடையாது, அந்த பேக்கிங்கே வந்து சரியில்லை. ஸோ இதான் அந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓகே, நம்ம வந்து படத்தோட ரிவ்யூவுக்கு போவோம். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாண்டியர்கள் வந்து சேரர்கள் சோழர்களோட அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஆக்குப்பை பண்ணிட்டு ரூல் பண்ணும்போது, இப்போ புது கவர்மெண்ட் வரும்போது அங்கே சின்ன சின்ன ஒரு ட்ரைப்ஸோ இனக்குழுக்கள்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி பல குழுக்கள் இருக்குது. அந்த குழுக்களில் எயினர் அந்த குழுவோட நேம் வந்து எயினர்கள் அப்படின்ற ஒரு குழு இருக்கு. ஸோ அந்த குழுல வந்து ஒரு கேரக்டர் இருக்கான், அவன் தான் கொதி. ஸோ கொதி 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 யானை அல்ல, ஞானம் ஞானம் யானை யானை ஞானம் யானை கோதியா. ஏன் இந்த கன்ஃபியூஷன்னா, படத்துல வந்து சுத்த தமிழ் தான். நீங்க வந்து நம்ம ஆயிரத்தில் ஒருவன் வரும்போதே வந்து அந்த கொஞ்சம் போர்ஷனே வந்து சுத்த தமிழ்ல வந்ததுக்கு, என்னடா இது ஒண்ணுமே புரியல சப்டைட்டில் போடுங்க அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுல என்னன்னா, படம் ஃபுல்லாவே சுத்த தமிழ் தான். நம்ம இப்ப பேசுற தமிழ்லாம் கிடையாது. அந்த காலத்து சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஆதி தமிழ் அது தெரியல, அது அந்த காலத்து தமிழ். ஆனா இப்ப பேசுற தமிழ் கிடையாது. சோ அதனால சப்டைட்டிலே வந்து நம்ம இப்ப பேசுற தமிழும் அது கீழே இங்கிலீஷ் சப்டைட்டிலும் தான் வருது. ஸோ ஒரு சில டைலாக்லாம் ஒண்ணுமே புரியல. நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி சப்டைட்டில் படிக்கிறதா, நம்ம படத்தை பார்த்துக்கிட்டே சப்டைட்டில் படிக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இந்த படத்துல இருக்கு. ஸோ படத்தோட கதை வந்து சின்ன சின்ன குழுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எயினர்கள் அப்படின்ற குழுல ஒரு கேரக்டர் இருக்கான் கோதின்ட்டு. ஸோ அவன் வந்து என்ன ஆசைப்படுறான்னா, இந்த பாண்டியர்களை வீழ்த்தி நம்ம அங்கே வந்து ரூல் பண்ணணும், அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணணும். எத்தனை காலத்துக்கு நம்ம எத்தனை காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு வந்து நம்ம இப்படி வந்து வேட்டையாடிட்டே பிழைக்கிறது, நம்மளோட பசங்களும் வந்து அரசர்களா ஆகக்கூடாதா, அந்த அரியணையை ஏறக்கூடாதா அப்படின்றதுக்காக அவன் வந்து ஒரு திட்டம் தீட்டுறான், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் திரட்டுறான். ஸோ அவன் வந்து ஒரு குரூப்பாக கலெக்ட் பண்ணி அவன் வந்து ஸ்கெட்சு போடுறான், பாண்டியனை வந்து எப்படி காலி பண்ணலாம். அந்த பாண்டிய அரசர் ரணதீரன்றது தான் அந்த பாண்டிய அரசரோட பேரு. ஸோ வந்து அவன் எப்படி ஸ்கெட்சு போட்டு அவரை வந்து அதை ஆக்குப்பை பண்ணிடுறான். பாண்டியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு ஹெல்ப்பு தேடி போகிறாரு. இன்னொரு வந்து இன்னொரு சின்ன குழு பள்ளியர்கள்னு சொல்லி அவங்களோட ஹெல்ப்புக்கு போறான். அங்க போனவொடனே அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, பொண்ணை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இவன் பாண்டியர் அரசர் அவரும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிட்டு அவங்களோட ஹெல்ப்போட வந்து ஒரு பெரிய கேங்கா திருப்பி இது பண்ணி அப்போ வந்து அவரோட கிங்டம் நோக்கியே வந்து ஸ்கெட்சு போடுறாரு. இதை பார்த்த வந்து கொதி வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, வந்து வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புகிறான். என்ன தூது அனுப்புகிறான்னா, ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாடா அப்படின்ற மாதிரி. இந்த கான்செப்ட் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், பொல்லாதவன் படத்துலலாம் பார்த்துருப்போம், நிறைய ஹீரோட்டிக் படத்தில் வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து வில்லனும் ஹீரோ அப்படின் தான்
முடிச்சிருப்பாங்க, சண்டை போட்டு யார் காலி ஆகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. இதுல வில்லன் ஹீரோ எல்லாம் கிடையாது, ரெண்டு பேருமே ஹீரோ. ஆமா, ரெண்டு பேருமே ஹீரோ மாதிரி தான் காமிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ரணதீரன் வந்து ஆட்சியை புரியுறான். செகண்ட் பார்ட்டுக்கு லீடு எல்லாம் வச்சிருக்காங்க. என்னன்னா ரணதீரன் அந்த ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே வந்து தெரியக்கூடாது யாருக்குமே. ஸோ அந்த அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கொதியோட கூட்டம், எயினர்கள், அவங்க எல்லாருமே காலி பண்ணுங்க. ஸோ அவங்க அவங்க இனத்துல வந்து யாருமே வந்து உயிர் மிஞ்சக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கட்டளை இடுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொதியோட ஒய்ஃபு வந்து கன்சீவாக இருப்பாங்க படம் ஓப்பனிங்லேயே. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த கேரக்டர் வந்து குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு தான் வந்து இந்த கதையை எல்லாமே நரேட் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு வயசானவர். அந்த வயசானவர் வந்து இந்த கொதி கூடிய டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரு தான் வந்து இந்த கதையை நரேட் பண்ணுவார். நடுவில் நடுவில் சில சீன்ஸ் எல்லாம் வரும், அந்த சீன்ஸ் எல்லாமே செகண்ட் பார்ட்டுக்கான லீடாக வந்து வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உங்க பார்ட்டி சொல்லிடுறேன், சின்ன சின்ன பட்ஜெட் படம் தான் இது. இப்போ நான் உன்னையே கேட்குறேன், இப்போ நம்ம வந்து இது பார்த்துருக்கோம் பொன்னியின் செல்வன் பார்த்தோம், ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கு உனக்கு? அது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்துச்சு. இது வந்து எப்படி சொல்றது, அந்த காலத்துல இப்படிதான் இருந்திருப்பாங்க, அந்த உடை, ஒரு ரியாலிட்டி மேட்ச் பண்ற மாதிரி. அதுதான் அவங்க போட்டிருந்த அந்த ஜுவல்ஸ், அந்த வெப்பன்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரியாலிட்டிய மேட்ச் பண்ற மாதிரி இருந்தது. அதுதான் வந்து இந்த படத்துல வந்து பிடிச்ச விஷயமா நான் பாக்குறேன். எப்படின்னா, இப்ப வந்து பொன்னியின் செல்வன் நம்ம நிறைய ராஜாகாலம் படம் பார்த்திருக்கோம், ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கும், ட்ரெஸ் அப்படியே அப்படியே சென்னை சில்க் ஆடுல வர மாதிரி, அது இது இதெல்லாம் நகைகள்லாம் போட்டிருப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது உண்மையா போயும் நான் உங்க ரிசர்ச் கூட பண்ணிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் ஆனா அதை பார்த்தா அப்பா லைவா இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஒரு கிங்டம்னா அப்படியே பிரம்மாண்டமா பாகுபலி எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே காமிச்சிருப்பாங்க. பட் பாகுபலி எல்லாம் ஃபிக்ஷன், இந்த படமும் ஃபிக்ஷன் படம் தான். ஸோ பட் ரியாலிட்டியா நம்புற மாதிரி இருக்கு. ஒரு ராஜானா இப்படிதான் இருப்பான், இத்தனை நகை போட்டிருப்பான், இவ்வளவுதான் போட்டிருப்பான், ஒரு கிங்டம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ரியாலிட்டியை நம்புற மாதிரி இருக்கு. விஷுவல்ஸ் வந்து எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஒரு சில விஷுவல்ஸ் தான் வந்து சிஜின்னு தெரிஞ்சது, மற்றபடி கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங் கட்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், மியூசிக் கூட ரொம்ப முக்கியம் இல்லாமல் நல்லா தான் இருந்தது. ஸோ டெக்னிக்கலி நல்லா இருக்கு. ஒரு சில ஷார்ட்ஸ் தான் லோ பட்ஜெட்டு சிஜின்னு காமிக்கிறதை தவிர, மற்ற ஷார்ட்ஸ் எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸில் போய் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அது மெயின் கேரக்டர் கோதின்ற அந்த கேரக்டரும் வந்து கொதி. ஸோ அந்த மெயின் கேரக்டர் கொதி என்ற கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான், பட் அவங்களோட கேரக்டரைசேஷனை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த எஃபர்ட்டுக்கு வந்து இந்த டீமுக்கே வந்து நம்ம ஒரு அப்ரிசியேஷன் இப்போ கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க, பார்க்கவே புதுசாக இருக்குது. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸு அப்படின்ற காமிக்கிறாங்க, அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே அந்த அந்த கேரக்டர் வந்து இருக்கிற எல்லா மேல் கேரக்டர்ஸுமே சண்டை போடுறது, அதிகாரத்தை கைப்பற்றுறது, பெண்ணு வந்து பெண்ணை வந்து ஒரு காமத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது, இது மாதிரி தான் காமிக்கிறாங்க. படத்தில் வந்து இந்த தேவதாசி முறை அப்படின்ட்டு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து பெண்களை வந்து கடவுளுக்கு வந்து கோயிலுக்கு வந்து எப்படி நம்ம கோழி ஆடெல்லாம் வந்து நேர்ந்து விட்டுருவோமோ, அது மாதிரி வந்து பெண்களை வந்து கடவுளுக்கு வந்து நேர்ந்து விடுற மாதிரி, அவங்க வந்து கோயிலையே தான் டான்ஸ் ஆடணும், கோயில் பணிவிரணிகள் அந்த கோயிலையே தான் இருக்கணும், அது மாதிரிலாம் அந்த மாதிரி கேரக்டரும் இல்லை காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஐயர் கேரக்டரு, ஒரு பிராமின் கேரக்டர் வந்து எப்படி வந்து ரூல் பண்ணுறான், எப்படி வந்து கதகதா அந்த கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு கேரக்டரும் இந்த படத்தில் இருக்குது. அந்த ஐயர் கேரக்டர் வந்து அவங்க எப்படி வந்து கிங்டம் அரசர்களை வந்து, அந்த நிறைய டைலாக்ஸும் வரும், இங்கே வந்து அரசர்களும் நம்ம தான், கடவுளும் நம்ம தான், நம்ம சொல்கிறது தான் ராஜாவும் கேட்குறான் அப்படின்ற மாதிரி வந்து அது மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அந்த டைலாக்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது அந்த காலத்து அரசியலை அது இந்த காலத்து அரசியலும் சொல்லலாம். ஸோ அதை வந்து
விஷுவலாகவும் டைலாக்காகவும் வச்சுருப்பாங்க. நிறைய டைலாக்ஸ் வந்து நல்லா இருக்குது, பட் அது டக்குன்னு புரிய மாட்டேங்குது. அது கீழே சப்டைட்டில் படித்து பார்த்தா தான் புரியுது. வெப்பன்லாம் வந்து இப்போ அங்கே கிடைக்கிற வெப்பனு, இப்போது ஒரு மரத்தால் செஞ்சது, ஒரு எலும்பால் செஞ்சது, இது மாதிரி வெப்பனு இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் படம் ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய வைலன்ஸ் இருக்குது. அதுவும் இன்டர்னல் பிளாக்ல வந்து ஒரு ஒரு சண்டை நடக்குது, ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்குது. ஆய் ஊய் ஆய் ஊயின் கத்தினே இருக்கிறானுங்க, ரத்தம் தெரியுது, இது மாதிரி கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மற்றபடி அந்த இன்டர்னல் பிளாக் வந்து ஒரு அந்த பாண்டியர் மன்னரை வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டு தூக்குற சீக்வன்ஸ் வந்து தூக்க மாட்டாங்க, பட் எஸ்கேப் ஆகிடுவார் அவர். அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கு, நடுநடுல கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகுது. மற்றபடி வந்து படம் வந்து மொக்கன்னு சொல்ல முடியாது, ஒன் டைம் வாட்சபிள் தான், பட் கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இது மாதிரி படத்தெல்லாம் வந்து அப்ரிசியேட் பண்ணணும். இந்த படத்தை ஏன் நம்ம வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும்னா, ஒரு சில படங்கள்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்ப்போம், பட் ஆனால் அது பெருசா நம்மளுக்கு வந்து நல்லாவும் இருக்காது, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம ப்ரமோட் பண்றதுக்காகவே நான் பார்க்கணும்னு சொல்லுவேன். கேள்விப்பட்டா கூட நம்ம ஃபேமிலியா போய் பாத்துறோம், ஒரு வாடி வச்சு பாத்துடணும் அப்படின்ட்டு. பட் இது மாதிரி படங்கள்லாம் வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் இந்த எஃபர்ட் புதுசா ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க, போய் பார்க்கலாம், அப்ரிசியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒருக்காகவே நம்ம தியேட்டர்ல காசு கொடுத்து பாக்குறது தப்பு இல்லை. ஸோ பார்ட் டூ வந்து இதை பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வச்சு எதனா ஒரு ப்ரொடியூசர் பிச் பண்ணி, ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா பண்ணியிருந்தீங்க சார், நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா வந்து கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் வந்து அவங்க இந்த டீம் வந்து இன்னும் நல்லா பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம ரிவ்யூவை இத்தோட முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சொன்னதுல தப்போ நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்லையும் பண்ணுங்கள், தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் வைதி. அன்வை ஷோ. பாய்.